டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரும் சரிவை சந்தித்துள்ளது. இதனால் இந்தியாவுக்கு ஏற்படும் சாதக பாதகங்களை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. வல்லரசு நாடான அமெரிக்காவின் நாணயமான டாலரையே உலகின் பெரும்பாலான நாடுகளும் தங்களது வர்த்தகத்திற்கு பயன்படுத்துவதால் அதை மையமாக வைத்தே அனைத்து நாடுகளின் நாணயங்களும் மதிப்பிடப்படுகின்றன. செவ்வாய்க்கிழமை நிலவரப்படி இந்திய ரூபாயின் மதிப்பு முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு 80.06 ரூபாய் வரை கீழ் வீழ்ச்சியடைந்து பின்னர் வர்த்தக நேர முடிவில் 79.95 ரூபாய்களாக நிறைவடைந்தது. 2012 ஜூலை மாதம் டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு 55.43 ரூபாய்களாக இருந்தது. இந்த மதிப்பானது 10 ஆண்டுகளில் 79.95 ரூபாய்களாக வீழ்ச்சி கண்டுள்ளது. உக்ரைன் மீதான ரஷ்ய போர், அமெரிக்க வங்கியின் வட்டி அதிகரிப்பு அறிவிப்பு உள்ளிட்ட பல காரணிகள் ரூபாயின் வீழ்ச்சிக்கு காரணமாக கூறப்படுகிறது. இதனால் இந்தியாவிற்கு சாதகத்தை விட பாதகமே அதிகமாக உள்ளது. வெளிநாடுகளுக்கு வேலைக்கு சென்றுள்ள இந்தியர்கள் அனுப்பும் டாலருக்கு இந்தியாவில் அதிகம் பணம் கிடைக்கும். இது தவிர்த்து பெரிய அளவில் எந்த பாதகமும் இல்லை என கூறலாம். ஏனென்றால் டாலர் மூலம் இந்திய வர்த்தகம் நடைபெறுவதால் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இனி அதிக தொகையை கொடுக்க வேண்டியிருக்கும். அடுத்ததாக வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு முன்பை விட குறைந்த அளவு லாபமே கிடைக்கும். மேலும் இந்தியாவில் உள்நாட்டு பணவீக்கமும் அதிகரிக்க காரணமாக அமையும். அமெரிக்காவுக்கு சுற்றுலா மற்றும் கல்விக்காக செல்லும் இந்தியர்கள் தங்கும் இடம் மற்றும் சாப்பாட்டிற்காக அதிகம் செலவிட வேண்டியிருக்கும். அதேபோல் அமெரிக்காவுக்கான விமான பயண கட்டணமும் அதிகரிக்கும். ரூபாய் மதிப்பு வீழ்ச்சியை தடுத்து நிறுத்த உடனடியாக இந்தியா நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் பொருளாதார ரீதியில் மிகப்பெரிய பாதிப்பை நாடு சந்திக்க வேண்டியிருக்கும். இதனால் ரூபாய் மதிப்பு வீழ்ச்சியை கட்டுப்படுத்த ரிசர்வ் வங்கி எடுக்கப் போகும் அடுத்த கட்ட நடவடிக்கையை எதிர்நோக்கி காத்திருக்கின்றனர் இந்திய மக்கள். நியூஸ் ஜே செய்திகளுக்காக வி. சண்முகம்.